சாணக்கரிசல் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாணக்கரிசல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப்பை வந்துட்டு இந்த அளவுக்கு சாணம் எடுத்துக்கோங்க. டீ கப் அளவுக்கு இந்த சாணம் எடுத்துக்கோங்க. சாணக்கரிசல் வந்து எதுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கீரைக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கீரை வந்து ஒரு 10 நாள் ஆகிய கீரைக்கெல்லாம் வந்துட்டு இந்த சாணக்கரிசல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் எல்லா காய்கறிக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு யூஸ் பண்ணலாம். பூச்செடி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து சாணத்தை வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதில் வந்து 3 மடங்கு, அதாவது 3 லிட்ரு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிக்கோங்க. அதை கரைச்சிட்டு நம்ம வந்து செடியில் வந்து விடலாம். நீங்கள் வந்துட்டு சில பேர் வந்து கெட்டியாக வந்துட்டு கரைச்சிட்டு ஊற்றிட்டிங்கன்னா வந்து செடி வந்துட்டு சில செடிங்க வந்து வாட ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இது மாதிரி தண்ணியில் வந்து கரைச்சிட்டு ஊற்றிட்டிங்கன்னா செடி வந்து நல்லா வந்துட்டு வளரும். சரியா? அதனால் வந்துட்டு நீங்கள் இது மாதிரி தண்ணியில் கலந்துட்டு நீங்கள் வந்து செடிக்கு வந்து விடுங்க. சாணக்கரைச்சலுக்கு வந்துட்டு நீங்கள் கீரைக்கு மேலாம் வந்து ஸ்ப்ரே பண்ண தேவையில்ல, வேறாண்டையே விடுங்க. மற்றபடி கீரைக்கு ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தாலும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சொரச்செடிக்கெலாம் வந்து நான் சும்மா தெளித்து மட்டும் விட்டுருக்கேன். மற்றபடி நீங்கள் வேர்க்கு விடுறதா இருந்தாலுமே வந்து விடலாம் சாணக்கரைச்சலை. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைச்சல் வந்து செடிக்கெலாம் வந்து விடலாம். இதை வந்துட்டு நம்ம செடி வேரில் வந்து விட்டால் வந்து நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புண்ணாக்கு கரைச்சலுக்கு வந்து இது மாதிரி ஒரு துண்டு புண்ணாக்கு எடுத்துக்கோங்க. எந்த புண்ணாக்கு இருந்தாலுமே எடுத்துக்கோங்க. எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கு கிடச்சா எடுத்துக்கோங்க. அதை வந்து நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு சப்போஸ் உங்ககிட்ட 2 புண்ணாக்கு இருந்தால் 2 கட்டி கூட, அது மாதிரி நான் காட்டின ஃபோட்டோவில் காட்டின மாதிரி 2 வீடியோ கூட நீங்கள் 2 கட்டி கூட போடலாம். போட்டு இது மாதிரி ஊற வைங்க. நைட்டு ஃபுல்லாக வந்து ஊறிட்டோன்னே அந்த தனி வந்து மறுநாள் வந்துட்டு கலர் வந்து மாறி இருக்கும். அந்த கட்டி வந்து நல்லா கரைஞ்சிட்டு இருக்கும். அதை வந்து எடுத்து நம்ம செடிக்கு வேரில் வந்துட்டு நீங்கள் ஊற்றுங்க. கீரை அது மாதிரி எல்லா காய்கறிக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா, நான் கொத்தமல்லி செடி வந்துட்டு கொஞ்சோண்டு இருந்தது, அதுக்கு வந்துட்டு வேருக்கு வந்து விட்டுருக்கேன். வந்துட்டு இனிமேல் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் அது வளரும் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கீரைலாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்து வரும். அப்புறம் காய்கறிக்கெலாம் நீங்கள் ஊற்றிட்டிங்களாம், காயெலாம் வந்து சீக்கிரமே வந்துட்டு காய்க்கும். அப்புறம் வந்துட்டு காயெலாம் வந்துட்டு வெயிட்டும் அதிகமாக இருக்கும்.